ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 21 ஆகஸ்ட் 2024. பாபா சொல்ற, சதா ஸ்மிருதி ரஹே கி ஹம் சர்வசக்திமான் பாப் கே பச்சே மாஸ்டர் சர்வசக்திமான் ஹே. சதா நாம் சர்வசக்திமான் தந்தையின் குழந்தைகள், மாஸ்டர் சர்வசக்திமான்கள் ஆகும் என்ற நினைவு என்பது இருக்கட்டும். சர்வசக்தியா ஹமாரே சஸ்திர ஹே அலங்கார் ஹே, அனைத்து சக்திகளும் நம்மிடம் ஆயுதங்களாகவும் இருக்கிறது, நமது அலங்காரமாகவும் இருக்கிறது. இதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அலங்காரதாரி ஆத்மா சதா சமர்த் வா விஜயி ரஹேகி, ஓ கபி கிசி பரிஸ்தி மே டகுமகு நகி ஹோ. இந்த மாதிரி எல்லா சக்திகளையும் தன்னுடைய அலங்காரமாக அணிந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்கள் எப்பொழுதும் சக்தி நிறைந்தவர்களாகவும் வெற்றி அடைபவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் ஒரு பொழுதும் எந்த ஒரு பிரச்சனை அல்லது சூழ்நிலையிலேயும் ஆட்டம் காண மாட்டார்கள், அதாவது குழப்பம் அடைய மாட்டார்கள். சதா ஏக் பாப் தூசரா ந கோய் இஸ் ஸ்மிருதி சே மகாவீர் பனோ தோ விஜயி ரஹேங்கே. சதா ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற நினைவின் மூலம் நீங்கள் மகாவீரர் ஆகிவிடுங்கள், அப்பொழுதுதான் வெற்றியாளர் ஆவீர்கள். மஸ்தக் பர் விஜயிகா அவினாஷி திலக் சமக்தா ரஹேகா, தங்கள் நெற்றியில் வெற்றியின் அழிவற்ற திலகமானது ஜொலித்துக் கொண்டே இருக்கும். அப்போ எப்பொழுதுமே ஒரு தந்தையை தவிர வேறெவரும் இல்லை என்ற நினைவிலே இருந்து விட்டோம் என்றாலே நாம் மகாவீரர்களாக வெற்றி அடைபவர்களாக ஆவோம். அது மட்டும் இல்லாம நான் மாஸ்டர் சர்வசக்திமான் ஆத்மா, சர்வசக்திமானான சிவபாபா தத் பாப் தாதா எனக்கு எல்லா சக்திகளையும் ஈஸ்வரிய பிறப்புரிமையாக கொடுத்திருக்கிறாங்க. அந்த சக்திகள் எல்லாம் ஆத்மாவான என்னை அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கு, என்னுடைய அலங்காரங்களாகவும் இருக்கு, என்கிட்ட ஆயுதங்களாக என்னை பாதுகாக்கிறதுக்காக நான் அதை வச்சிருக்கேன். அப்ப அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி நம்மை நாமே பாதுகாத்துக்கணும். அந்த அலங்காரங்களை சதா அணிந்து கொண்டவர்களாக இருக்கணும், அதோடைய ஞாபகத்துல இருக்கணும். அப்படி இருந்துட்டாலே நாம ஒரு தந்தையை தவிர வேறவரும் இல்லை என்ற மந்திரத்தின் காரணமாக சதா வெற்றி பெறுபவர்களாக ஆகிடலாம்னு பாபா உத்தரவாதம் கொடுக்கிறாரு. நன்றி பாபா. ஓம் சாந்தி.